இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். குக்கரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு, ஒரு டம்ளர் தோரம் பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ண பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு 10-15 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு கேரட், ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்னதாக ஒரு துண்டளவு புளி சேர்த்துட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் சவுண்ட் அடங்கின பிறகு நம்ம ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பருப்பு நல்லா குழஞ்சிருக்கணும், இந்த அளவுக்கு குழஞ்சா போதுமானது. வேற ஒரு பாத்திரத்தில் தேவையான மரச்சக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் சேர்த்துட்டு 3 காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பருப்பை இது கூட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துப்போம். சேர்த்த பிறகு நல்லா ஒரு கொதி வந்ததும் ஒரு கையளவு கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடுவோம். தேங்க்யூ.